புதுயுகம் தொலைக்காட்சியின் நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எல்லா பழங்களும் பிரித்து உண்ட பிறகு சுவைதான், ஆனால் சுவைப்பதற்கு கொஞ்சம் கடினமாக உழைத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி அழகான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கண்ணீர்களை சிந்தித்தான் ஆக வேண்டும். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட விஜய் சுவாமிஜி இருக்காரு. பைரவா டெம்பிள், பைரவா ஃபவுண்டேஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமாக அவர்கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாஷ்ரம் பைரவாய நமக. பைரவா சுவாமிஜி, அதாவது ஜோதிடத்தை பற்றி, ரேகைகளை பற்றி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஏதாவது லட்சியம், குறிக்கோள் அல்லது இதை சாதிக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா இந்த ஜோதிட கலையில்? இல்லை, ஜோதிட கலையிலேயே இப்போ நான் பார்த்துட்ருக்கிறதே ஒரு வித்தியாசமான ரேகையை வச்சு பார்க்குறோம். கால் ரேகைங்கிறது இது ஒரு யூனிக்கான ஒரு வித்தியாசமான ஒரு கலை, செய்யாத ஒன்று. யாரும் செய்யாத ஒன்று. சாதிக்கணுங்கிறது என்ன இருக்குது? நம்ம இந்த கலையை பொறுத்த வரைக்கும் இந்த கலையை அழியாமல் மறுபடியும் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு ஆசை உண்டு. அடுத்து அதுக்கு மேலே பணிகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதே ஒரு பெரிய சாதனைகளாக எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் அதை பெரிய லெவலில் மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய செயலுக்காக நிறையா பணிகள் பண்ணிகிட்ருக்கேன். பைரவ ஃபவுண்டேஷன் மூலிமா, பைரவ டெம்பிள் மூலிமா, பைரவ பீடத்து மூலிமா, அது மாதிரி இது கடவுளுடைய அனுகிரகம் எல்லாம். இப்போ கால் பெருவிரல் ரேகை வந்து நீங்க பார்க்கும்பொழுது, இதுதான் கால் பெருவிரலைன்னா இது மேலிடம், கீழிடம், இடது, வலது இப்படி இருக்கு இல்லையா, இதை வச்சு குறிப்பீங்களா? இல்லை நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 240 கோடுகள் அது ஒரே மாதிரி இருக்குமா, கோணையா இருக்குமா, எதுவுமே எனக்கு தெரியாது. அதை எப்படி பார்த்து கணிக்கப்படுது? இல்லை, அதாவது நம்ம நான் உள்ளே வரபோதே அவங்கள வந்து அமர வச்சுட்டு அவங்கள கரெக்டாக அந்த பொசிஷனில் நிற்க வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்களுடைய காலை பிடிச்சி நான் ரேகை ஒரு ஒயிட் ஷீட்டில், என்னுடைய லெட்டர் பேடில் நான் எடுத்துக்கிறேன். பேடில் வச்சு கரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணி இந்த ரேகை எடுத்துக்கிறோம். அந்த ரேகைங்கிறது நான் ஏற்கனவே ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிற போது பார்த்திங்கன்னா, அந்த 1 ரூபா காயின் என்ன ரவுண்ட் இருக்கோ அந்த காயினால் தான் ஒருத்தருடைய ரேகை இருக்கும். அந்த ரேகை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே அந்த பேப்பரில், இப்போ நம்ம ஒரு இந்த கைரேகை எடுத்தோம்னா இதை பார்த்தோன்னே இது ஒரு முகம்னு சொல்கிறோம். அமைப்புக்காக இந்த முகத்தில் இந்த அமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள், கோடுகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. 240 கோடுகள். ஒரு மனிதனுடைய வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, சக்கரக்கோடு, இது மாதிரி நாகக்கோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தீராத உடல் வியாதிகள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஏற்படும். இது மாதிரி அந்த கோடுகள் வச்சு தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறோம், வாழ்க்கையை தெரியப்படுத்துகிறோம். அந்த கோடுகள் தான் அவங்களுடைய நிலைப்பாடுகள் சரி, அமைப்பு சரி, விதியும் சரி. இந்த முகங்கிறது அவன் கஜமுக யோகத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க. ரேகையில் பார்த்தீங்கன்னா சக்கரம் இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த அமைப்புகளை பொறுத்து தான் அவனுடைய நிலைப்பாடுகள், கோடுகளை பொறுத்து தான் லைஃப். இப்போ ஒருத்தருடைய ஜாதகம், அதில் வந்து 7 கட்டம், 9 கட்டம், 11 கட்டம், எத்தனையோ கட்டங்கள் இருக்குது. அதில் அந்த பெயர்ச்சி, ராசி, நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் பார்த்து கணிக்கப்படுது. நீங்கள் போன வாரம் ஷோலையே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 1 நிமிடம் வந்து காலதாமதமாகவோ அல்லது முன்னாடியோ இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் முழுக்க வந்து வேறொருத்தருடைய ஜாதகமாக மாறும் அப்படின்னு. 3 நிமிடம் மாறுச்சுனாவே, மனிதன் பிறந்த நேரம் 3 நிமிடம் மாறுச்சுனாவே அது மாறுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஜாதகம், கைரேகை, முகரேகை, இப்படி ஜோதிடத்தில் பல வகையாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்த, வியந்து பார்த்த, நானா இவரை கணிச்சேன், நான் சொன்னதுக்கப்புறம் இவர் இப்படி ஆயிட்டாரு, நான் சொன்னது மாதிரியே இவர் உயர்ந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோ வருஷம் சந்திச்ச ஸ்பெஷல் மனுஷன்னா யாரை சொல்லுவீங்க? எவ்வளோ சொல்கிறது, எத்தனை பேர்த்த சொல்லலாம்? அதாவது ஒரு கலையை நம்ம ஒரு கலையை பற்றி வெளியில் பேசுகிறோம். பேசுகிற போது மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈகர் இருக்கும், நம்ம பார்க்கணும்னு ஒரு ஆசைகள் இருக்கும். எவ்வளோ பேர்த்த சந்திக்கலாம் சொல்லலாமே. ஒரு பொலிட்டிக்கல்லையாக இருக்கட்டும், ஒரு சினிமாட்லேயே இருக்கட்டும், முடியாதுங்க, பேர் கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. சேலஞ்சு பண்ணியிருக்கேன். என்னை அதை பற்றி வந்து சந்தித்ததுனால பெரிய பெரிய பத்திரிகைகள் என்னை பற்றி எழுதியிருக்காங்க. இவர் இவரை போய் சந்தித்ததாக, ஒரு ஆன்மீக ரீதியாக ஜோதிடம் பார்த்ததாக, அது பல வருடங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. பல விஷயங்களும் பத்திரிகையில் அதை பற்றி நான் பேசியிருக்கோம். அது இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு பேசப்பட்ட விஷயமாக இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய அதே மாதிரி தொழிலில், தொழிலில் இன்றைக்கெல்லாம் வந்து வெறும் 100 பேர் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு 10 பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் என்னை வந்து சந்தித்தது. இன்றைக்கி 1000 பேர் வேலை வாங்கி வேலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய முதலாளிகள் ஆனதெல்லாம் நிறையா உண்டு. இது மாதிரி தான் நான் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைகள் சொல்லிகிட்டு இருப்பேன். எப்பவுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு கடவுளுடைய அனுகிரகம் வேணும். இந்த கடவுளுடைய அனுகிரகங்கிறது நம்ம எப்படி நம்ம பெற்றுறோம், நம்ம எப்படி நம்ம வாங்கிக்கிறோம், ஒரு மேக்னெட்டிக் பவர்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரகத்துக்கு ரொம்ப அற்புதமான கனெக்டட் உண்டு. 9 நவகிரகத்தில் குரு ஆதிக்கம் பெற்றுச்சுனாவே அவன் உச்சத்துக்கு போயிடுவான். குரு
அடுத்தது புதனுடைய நிலைப்பாடுகள் சரியாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சனம் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர்த்த சொல்ல முடியும். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் பார்த்ததில் ஒரு சின்ன மனிதர், ஒரு தருமபுரியிலேருந்து ஒருத்தர் வந்து சந்திக்கிறேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வயதே பார்த்திங்கன்னா ஒரு 30-32 வயதாகிடுச்சு. திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, திருமணமே நடக்கலை. அது அவருடைய அவரது ஒரு மெராக்கல்னு சொல்கிறோன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், மண்டபத்துக்கு பணம் கட்டுவாங்க, எல்லாம் நடக்கும், ஏதாவது ஒரு பிரேக் ஆகிடும். இதே மாதிரி 3 திருமணம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன், சில பரிகாரங்கள் வழிகள் சொல்கிறேன், நான் எடுத்து பார்க்குறேன். அவர் எதுக்காக வந்தார்னா திருமணத்துக்காக மட்டும் வரல, எல்லா விஷயங்களும் சேர்த்து தொழில் ரீதியாக. இன்றைக்கி அவர் வந்து பெரிய லெவலில் தருமபுரியிலேருந்து ஒசூரில் போய் பிஸ்னஸில் இறங்கி இன்றைக்கி 750-800 பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டார். திருமண வாழ்க்கையுமே நல்ல விதமாக முடிஞ்சு இன்றைக்கி குழந்தையோடு நல்லா இருக்காங்க. இது மாதிரி குழந்தை பாக்கியம் அதே மாதிரி தான். குழந்தை பாக்கியம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 6-7 குழந்தைகள் வந்து அபோர்ட் ஆனதோ, இல்லை உடல் ரீதியாக அதாவது பிறந்து ஒரு வாரத்தில் இறந்ததோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். வந்து உட்கார போது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைங்கிறது ஒரு ஆணி வேராக நம்ம சொல்கிறோம். அந்த ஆணி வேறுங்கிறது இந்த ரேகை பார்க்குற போது என்னால் சரிவர கணிக்க முடியும். அந்த சரிவர கணித்ததை நம்ம சொல்கிற போது அது சரியாக இருக்குது, ஆமாம் நாங்கள் இதுக்கு தான் வந்தோன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ நம்ம தெரியப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள்ங்கிறது வந்து நான் தெரியப்படுத்துறது வந்து எடுத்தோன்னு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இல்லை, இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு என்னுடைய நாளைக்கு காலையில் என்னுடைய பிரார்த்தனையில் பைரவர்கிட்ட ப்ரேயரில் வச்சிடறேன் உத்தரவுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவுப்படி அவங்க ஃபாலோ பண்ணுற போது பரிகாரமாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் அந்த குழந்தை பாக்கியம் இன்றைக்கி எவ்வளோ பேர்த்துக்கு சொல்ல எவ்வளோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000-கணக்கான குழந்தைகளுக்கு நான் பேர் வச்சு கொடுத்துருப்பேன். அது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். அதே மாதிரி திருமண தடைப்பட்டது எவ்வளோ இன்றைக்கி கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 300-400 கல்யாணம் என் கையால் தாலி எடுத்து கொடுத்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அது கடவுளுடைய பெரிய அனுகிரகம் பாக்கியம் தான். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஜோதிடர்கள் வராங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஜோதிடர்களை இன்டர்வியூ பண்ணிட்டேன். அவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வெளியே என்கிட்ட சொல்றது, நான் வந்து பிரதமருக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஆள், முதலமைச்சருக்கு சொல்லக்கூடிய ஆள், ரஜினிக்கு சொல்லக்கூடிய ஆள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நேரடியாக ஒரு ஜோதிடரா ஒரு மக்களுடைய கருத்தை, ஏன் அவங்களுடைய பெயர்களை நீங்க சொல்ல விரும்புறதில்ல, இல்லை அவங்க வந்து பார்க்கும்போதே நம்மளை பத்தி வெளியிலேருந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வராங்களா? இது வந்து டாக்டர் டீமு ஆன்மீகம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம் சார்ந்த விஷயம். நம்ம பார்த்தோம்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பெருமை கிடையாது. நான் ஜோதிடர் அல்ல, நான் ஆன்மீகத்தில் போய்கிட்டிருக்கேன். தேடி வர்றாங்க, அவங்கள ஒரு பேரை சொல்லி நம்ம பெருமை வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயுமே நான் யார் பேர் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நான் எவ்வளோ பேர்த்துக்கெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேங்கிறது அரசு வெளியில் சில பேர்த்துக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, என்னை சார்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மீகங்கிறது ஒரு கைடுங்க. அந்த கைடுங்கிறத வந்து எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்னுடைய ரகசியத்தை காப்பாற்றி ஆகணும். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நான் போய்கிட்டு இருக்கிறது யாரையும் நான் வந்து ஒரு பிரபலப்படுத்தி ஒருத்தர் பேரை சொல்லி நான் சொல்லணுங்கிற அவசியம் நான் இதுவரைக்கும் நான் யாரையும் எங்கே பார்த்தேன்னு கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் இவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு பார்த்தேன்னு சொல்லி. ஆனால் நான் நேரடி பேச வேண்டிய காலகட்டங்கள் வரபோது, அது நம்ம சொல்லக்கூடிய இடங்கள் வரபோது கூட நான் மறைச்சிருக்கேன். நீங்கள் தான் பார்த்தீங்களாமே அப்படின்னு ஒரு சில பத்திரிகைகள் எல்லாமே கேள்வி கேட்குற போது, இல்லையே அதை பற்றி நான் மறுத்துட்டு வெளியில் வந்ததெல்லாம் நிறையா உண்டு. இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் அவங்கவுங்களுடைய தேவைக்கு அவங்கவுங்களுடைய மன நிம்மதிக்காக வர்றாங்க. அதை நம்ம பிரபலப்படுத்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி எனக்கு இதுக்கு மேலே பிரபலம் தேவையில்லை. வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, யாரோட பேரும் சொல்லி எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புகழ் சம்பாதிக்க வேண்டிய அவசியம், இது ஒரு கலை, இந்த கலையை எனக்கு தெரியும், அதை நான் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கால் பெருவிரல் ரேகையை வச்சு நீ வந்து ஒரு சிஎம் ஆக முடியும், நீ ஒரு கலெக்டர் ஆக முடியும், நீ ஒரு வந்து பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கணிக்க முடிஞ்சுதா, அப்படி நீங்கள் கணிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். நீ எவ்வளோ பேர் அந்த பொலிட்டிக்கலில் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதில் என்ன தெரியுதோ அந்த நிலைப்பாடுகளை அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியப்படுத்துகிறேன். ஒரு ஜாதகனுடைய நிலைப்பாடுகளில் கஜ முகம் இருந்துச்சுன்னா அவங்க ராஜயோகத்தை அடையக்கூடிய சக்தி கஜ முகத்துக்கு உண்டு. அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், சினிமா வழியாக இருக்கட்டும், அந்த கஜமுகங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய கஜமுக யோகம். அந்த முகத்தினுடைய அமைப்பு நிலைப்பாடுகள் ஒரு ஜாதனுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அவன் பொலிட்டிக்கலில் வந்தே தீருவான். அப்போ அந்த இடையூறுகள் வரக்கூடிய நவகிரகங்கள் கோடுகளினுடைய நிலைப்பாடுகள் தான் அவனை இடையூறு பண்ணிகிட்ருக்கலாம். பிளானெட் 9 நவகிரகத்தில் கிரகங்கள் பலம் குறைவாக இருக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு கிரகத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணியே வச்சுக்கணும். எப்படி நம்ம ஒரு பாடியில் உடம்பில் வந்து ஸ்ட்ரென்த் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம், பாடி மெயின் வெயிட் மெயின்டைன் பண்ணால் அது பேலன்ஸில் வரணும். அந்த கிரகம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் பிரார்த்தனைகள் நம்ம சொல்லணும். அதாவது நம்ம வார்த்தைகளுக்காக வந்து பேலன்ஸ் பண்ணுறங்கிறத வந்து ஒரு புஷ் பண்ணுறது தள்ளுறது நம்ம லிமிட்டுக்கு மேலே நம்ம தள்ள முடியாது.
அதுக்கு நம்ம எவ்வளோ சக்தியை கொடுத்து நம்ம தள்ளுறோமோ அது மாதிரி நம்ம பேலன்ஸுங்கிறது வந்து ஒரு கிரகத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது 9 நவகிரகத்தை இயக்கக்கூடியது, 9 நவகிரகம் தான் இயங்கிட்டுருக்கு. அந்த 9 நவகிரகத்தில் குரு, சுக்கிரன், புதன், சூரியன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட இடங்களில் கொடுத்துருக்கு. அந்த பிரிக்கப்பட்ட இடத்த வந்து அவங்க சரிவர பார்த்துட்ருக்காங்க. அப்போ கிரகம் பலம் குறையுது. எதனால் கிரகம் பலம் குறையுது? ஒரு உச்சகட்டத்தில் இருக்காங்க, குப்பத்தொட்டிக்கு வர்றாங்க, குப்பத்தொட்டியில் இருக்கவங்களும் உச்சத்துக்கு போகிறான். அப்போ உச்சத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் இருக்கவங்க இன்றைக்கும் வருடக்கணக்கில் பல வருடங்களாக வருஷத்தில் இயர்லி ஒன்ஸ் வந்து எங்கிட்ட ரெகுலராக 9 நவகிரகத்துக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 3-4 வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கவங்க டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து உண்மை இருக்குது. ஒரு தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி பரிகாரத்துக்கு உண்டு. பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அது சரிவர பண்ணணும் அப்படின்னும்னா, அது சரியான ஒரு அமைப்பில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரகத்தையே பலப்படுத்த முடியும். பலங்கிறது என்ன? ஒரு நம்ம ஒரு தெய்வத்தை போய் நம்ம வணங்கறதுக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், கையெடுத்து கும்பிடுற போது என்ன சொல்கிறோம் அந்த கடவுள், அந்த பைரவர், அந்த சக்தி வாய்ந்த அந்த கடவுள் நம்ம முன்னாடி நிற்கிற போது ஒரு கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கையெடுத்து கும்பிடுறோம், நம்மளை அறியாமலே பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு பிரார்த்தனையினுடைய வைப்ரேஷன், மேக்னெட்டிக் பவர்னு சொல்லணும். அந்த மேக்னெட்டிக் பவர் கிடைக்கிற போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு, அந்த எனர்ஜி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடியது அந்த எனர்ஜின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க பெரியவங்களை கண்டா மதின்னு சொன்னாங்க, பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொன்னாங்க, கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த இதெல்லாமே வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த சக்தி, இந்த 9 நவகிரகங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கால் பெருவிரல் ரேகையை வச்சு நீங்கள் பார்க்கறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். பொதுவாக ஜோதிடர்கள் வந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் இருக்காது, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் இருக்க மாட்டாங்க, இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா கமல் தான் வருவார்னு, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா ஸ்டாலின் தான் வருவார், நான் அன்னைக்கே இப்படி வந்து அவர்களுடைய பெயர்களை சுட்டி காட்டி சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லாத அதே ஜோதிடர்கள் நான் சொன்னனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இதுவரைக்கும் முன்னாடியும் சொன்னதில்லை பின்னாடியும் சொன்னதில்லை, அதுக்கான காரணம் என்ன? அதாவதுங்க, ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் நிலைப்பாடுகள்ங்கிறது ஒரு மனிதனுடைய நிர்ணயிக்கப்பட்ட நிலை. பொது மேடையில் வந்து நான் சொன்னன்னு தப்பட்டு அடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. புயல் வரதுக்கு முன்னாடி புயல் வரப்போகுதுன்னு சொன்னதாக சொல்லுவாங்க, புயல் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்றாங்க. அது வந்து எங்க, நான் வந்து ஒரு காலகட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2004 வந்து பெரிய சுனாமி ஏற்பட்டுச்சு, நான் முன்கூட்டி அதை அறிவிக்கிறேன், ஏத்துக்கல. இது ஏற்கனவே நான் அதை பத்தி பேசியிருக்கேன், ஏத்துக்கல. இது மாதிரி ஒரு காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களை நான் தெரியப்படுத்தியிருக்கிறது உண்டு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொலிட்டிக்கல் வந்து எவ்வளோ அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ பொலிட்டிக்கல் சார்ந்த எல்லா கட்சியும் சார்ந்த மக்கள் என்னை சந்திச்சிட்ருக்காங்க. அவங்கவுங்களுக்கு பர்சனல் என்ன வழி கொடுக்க முடியுமோ அதை நான் ஸ்ட்ராங்காக என்னை நம்பி வரவங்களுக்கு ரொம்ப ஜெயிக்க வச்சு கொடுத்துட்ருக்கேன். அது என்னால் முடியும், அதுக்குண்டான வழிகள் வகுத்து கொடுக்க முடியும். நான் சொன்னங்கிறதுல பெருமைகள் எனக்கு வேண்டாம். அந்த பைரவருக்கே அந்த நிகழ்வுகள் எல்லாமே போய் சேருட்டுங்கிறது என்னுடைய நிலைமை. ஓகே, பல இடத்துல ஜோதிடம் பார்த்துட்டு வந்து அவங்க கைரேகை, ஜாதகம், கிளி ஜோசியம் இப்படி பல விதமான ஜோதிடம் பார்த்துட்டு வந்து வாழ்க்கையில ஜோதிடம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி விரக்தி அடைஞ்ச நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு விரக்தி இருக்குங்க. நானே அதே ஒவ்வொரு வார்த்தைகள் நான் சொல்லிட்டு இருப்பேன். என்னை உள்ளே வந்து சந்திக்கிற போதே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, நான் சொல்கிறதால ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆக சின்ன பையன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு விரக்தியில் தான் வருவாங்க. ஒரு கணவன் மனைவி வர்றாங்க அப்படின்னா கணவனை வந்து மனைவி தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கணவன் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து உட்காந்துருப்பார். அப்போ அந்த கணவன் வந்து உட்கார்ற போது பார்த்திங்கன்னா நாம் சொல்கிற விஷயங்கள் வந்து அவங்களால ஏற்றுக்க முடிகிற போது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேள்விகளை நம்ம சரிவர நம்ம சொல்லிகிட்டே வரபோது அந்த கணவனே பார்த்திங்கன்னா மனைவியை விட்டுட்டு கணவன் கேட்க ஆரம்பிச்சிருவார், குவஸ்டின்ஸு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவார். ரொம்ப ஹாயை வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்டைலில் அவங்க பேசுகிறது எல்லாமே மாறி போய்டும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் கணிக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கிற போது அவங்க நம்புவாங்க. அந்த நம்பிக்கைகள் எல்லா இடத்துலையும் வராத போது அது விரக்தி தான் ஆகும். அந்த நம்பிக்கைங்கிறது ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் வந்து எடுத்த உடனே நான் சொல்கிற விஷயமே பார்த்திங்கன்னா ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு கேள்விகளே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் எதுவும் தெரியப்படுத்தாதீங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது எல்லாமே நெகட்டிவ் தான் நான் அதிகமாக சொல்லுவேன். அப்போ ஒரு சில பேர் எல்லாமே மன நோ அப்படியே சுருங்கியிருக்காங்க, சந்தோஷமா இருக்கலாம், முகமே அப்படியே சுருங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போவாங்க. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைய நம்ம தெரிஞ்சுக்கணுங்க.
குறையே நம்மளை வந்து ஒருத்தன் குறை சொல்கிறான் அப்படின்னா அந்த குறை ஏற்றுக்கணும். அந்த குறை ஏற்றுக்கல அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குறையை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மாதிரி தான் இதுவுமே ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் எதாவது இருக்கோ அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது வந்தே தீரும். அதை நம்ம யாருமே தெரியப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. பாசிட்டிவ் இருந்தே தீரும். நெகட்டிவ் தான், அதாவது ஜோதிடம்னா என்ன, ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருந்து இப்போது இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதம் வரைக்கும் வண்டியில் ஸ்பீடாக போக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடர் கணிச்சு சொல்கிறான். கண்டங்கள் இருக்குது, ஒரு காயங்கள் ஏற்படுறதுக்கு நிலைமை இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த காலகட்டங்கள் வண்டியில் ஸ்பீடாக போனால் விழுந்துருவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது நாம் எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அந்த ஜோதிடங்கிறது காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதான் ஜோதிடம். அந்த காலத்தை நிர்ணயித்து சொல்கிறதான் ஜோதிடம். அப்போ அந்த கணிப்புகள் சரியாக இருக்கிற போது நம்பியே தான் தீரணும். எவ்வளோ பேர்த்து சொல்லலாம், நம்பாமல் உள்ளே வந்துட்டு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் காலத்தொட்டு கும்பிட்டு போயிட்டுருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே பைரவருக்கே நான் சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய அமைப்புகள் நம்ம உட்காந்து பேசிகிட்ருக்கோம், மக்களை நம்ம தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிற வார்த்தைகள். நான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேகையை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருப்பேன், தனி மனிதர்களை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன். ஒரு கருத்துக்கள் நீங்கள் கேட்குற போது சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்தாங்களா பார்த்தாங்க, பேரை மட்டும் நான் யார்கிட்டையும் தெரியப்படுத்துகிறதே இல்லை. அதாவது ஒரு நிகழ்வுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், அந்த நிகழ்வு ஷேர் பண்ணுறதே வந்து தனிப்பட்ட மனிதனையும் ஒரு தெரியப்படுத்த மனிதனே இருக்காது. அப்போ இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் என்னால் துல்லியமாக கணிக்க முடியும். அதனால தான் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க ரேகை கொடுத்து அமர்ந்தாவே என்னால் ஒரு 15-20 நிமிஷத்தில் அவங்கள பற்றின விஷயங்கள் தெளிவர தெரியப்படுத்த முடியும். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பற்றி எனக்கு கேட்கணும், கோயிலை பற்றி கேட்கணும், செவ்வாய்க்கிழமை பூஜைகளை பற்றி கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, அது பெரிய பதிலாக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஜாதகம் பார்த்து கணிக்கப்படக்கூடிய வாழ்க்கையும் கால் பெருவிரல் ரேகை பார்த்து கணிக்கப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய வேறுபாடு என்ன? ஒரு வேறுபாடும் இல்லை. அவங்க ஜாதகத்தை பார்க்கக்கூடிய விதங்கள் வேறு, கோடுகளை இந்த ரேகை பார்க்கக்கூடிய விதங்கள் வேறு, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? நிம்மதியான வாழ்க்கை தேவை, நிம்மதியான அற்புதமான ஒரு குடும்பங்கள் தேவை, ஒரு அற்புதமான தொழில், தொழிலை அல்லது ஜாப் தேவை. எல்லாருமே இந்த உலகத்தில் லக்ஷ்மி, லக்ஷ்மின்னா செல்வம் நிறையணும்னு நினைப்பாங்க. அது இயற்கையான மனதில் உள்ள எண்ணங்கள், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்ல குடும்பம் இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மூணு தான், அதாவது செல்வத்தை நோக்கி தான் காசு, காசை நோக்கி தான் செல்வம், இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய இடங்கள். இந்த ஜாதகம் அப்படிங்கிறது கட்டத்தை வச்சு கணக்கிட்டு சொல்கிறாங்க, நான் இந்த கோடுகளை கணக்கிட்டு சொல்கிறேன், இவ்வளோதான் வித்தியாசம். நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறவங்க மாறலாம். என்ன மாறலாம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ராசி இங்கே பார்த்துச்சுன்னா இது நடக்கும் அப்படிம்பாங்க. நான் கேட்குற கேள்வி அப்படி இருக்காது, வாழ்க்கையில் இது நடந்துச்சு அப்படின்னு தான் நான் கேள்வியை வைப்பேன். நான் இந்த கோடுகளை வச்சு தான் நான் வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய நிலைமை, கோடுகள், நிலைப்பாடுகள் வந்து உட்கார போது இந்த ராசி உங்களுக்கு, இந்த ராசி இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்லுவாங்க, நான் இது நடக்கும்னு சொல்லுவேன். இதுதான் வேறுபட்டு வரக்கூடிய விதங்கள். இந்த கால் ரேகை பொறுத்தவரையில் எப்படி ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்டு இருக்கிற போது இந்த 50 வீத 1 ரூபா காயினால் இருக்கக்கூடியது, அதில் வரக்கூடிய 240 கோடுகள், வில்வக்கோடு, நாகக்கோடு, இந்த மாதிரி கோடுகளை பிரிக்கி பிரித்து அதனுடைய பலன்கள் தெரியப்படுத்திகிட்ருக்கேன். ஓகே, இப்போது நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, கோயில் வேலைப்பாடுகள் எந்தளவுக்கு முடிஞ்சிருக்குது, அது எப்போ வந்து எந்த ஆண்டு அல்லது எந்த நாள் அதை வந்து பூஜை பண்ணி நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு மனசில் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை அதுக்குள்ளே முடியும்னு காத்துட்ருக்கீங்களா? கூடிய விரைவில் வந்து அது ஒரு பெரிய அறிவிப்பாகவே வெளியே வரணும்னு ஆசைகள் எல்லோரும் படுறாங்க, நடக்கும்னு நம்புகிறேன். மிக அற்புதமான, மிக பிரம்மாண்டமான கோயில், அதனுடைய வேலைப்பாடுகள் மிக பிரம்மாண்டம். அது நீங்கள் வந்து பைரவா ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் வந்து இந்த பைரவரை பற்றி, இந்த கோயில் ஆரம்பித்து இப்போ வேலைப்பாடுகள் எழுத போது ஏசியா பிக்கெஸ்ட் பைரவா டெம்பிள்னு எழுதுகிறாங்க, ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் பைரவா டெம்பிள்னு எழுதுகிறாங்க. அதுவும் எனக்கு கிடைத்த அது பெரிய பாக்கியமாக தான் அந்த பைரவருடைய அருளாக நான் நினைக்கிறேன். இந்த பைரவருடைய கோயிலுங்கிறது 64 பைரவர்களோட ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோட மிக பிரம்மாண்டமாக 33 ஃபீட்டு 33 அடியில் காலபைரவர் சிலை, 140 அடி நீள மண்டபம், ரொம்ப அற்புதமாக கர்ப்பகிரமே பார்த்தீங்கன்னா, மூலவரே பார்த்தீங்கன்னா பிரம்மிடு டைப்பில் மூலவர் அமைச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு, இன்னொரு 40% வேலைகள் இருந்துகிட்ருக்கு. காலத்தின் சில சூழ்நிலைகள், உள்ளே வரக்கூடிய நிலைகள், இது மாதிரி வந்து அந்த பணிகள் செய்கிறக்கு கொஞ்சம் சில தாமதங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு சில பேர் முன் வந்து அந்த கோயிலுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி வந்துகிட்ருக்காங்க. வரணும்னு நான் கையெடுத்து கேட்டுட்ருக்கேன் எல்லாத்தையும், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு ஒரு செங்கல் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுடைய, ஏன்னா பைரவர் தான் காவல் தெய்வம், ஒரு மனிதனுடைய குடும்பத்தை காக்கக்கூடியது காவல் தெய்வம். உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கலோ ஒரு சிமெண்ட் மூட்டையோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை கொடுங்க அப்படிங்கிறது நானும் கையெடுத்து கேட்டுட்ருக்கேன். எல்லோரும் முன் வந்துட்டுருக்காங்க.
கூடி விரைவில் வந்து அந்த கோயில் முடியும்னு பிரார்த்தனையும் பண்ணிகிட்டு இருக்கேன். வேலைப்பாடுகள் ரொம்ப அற்புதம் நடந்துகிட்ருக்கு. சின்ன விஷயமாக ஆரம்பித்தேங்க, அது ரொம்ப பெரிய விரிஞ்சு பறந்து வேலைகள் போயிடுச்சு. அது எல்லாமே அது அவனுடைய நிலைப்பாடுகள் செயல்பாடுகள். கூடி விரைவில் வந்து அதுக்கு தேதியும் நேரத்தையும் ஒதுக்குவோம், அதை தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு. அதை வந்து கும்பாவாசையும் ரொம்ப அற்புதமாக நடக்கும், மிக விரைவில் நடக்கும். கோயில் மிக விரைவில் திறக்கப்படட்டும், மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு அந்த சாமி அருள் புரியட்டும். செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் நடத்தக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய இந்த விளக்கு ஒளியினுடைய விஷயங்கள் வந்து ஏன் வந்து மண் விளக்கில் ஏற்றுங்க? மண் விளக்கில் தொடர்ந்து வாரம் வாரம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற விஷயம், நிறைய வீடுகளில் வெள்ளி விளக்கு இருக்குது, நிறைய வீடுகளில் தங்க விளக்கு இருக்குது, நிறைய வீடுகளில் பித்தளை விளக்குகள் இருக்குது, இருக்கிற விளக்கில் ஏற்றிக்கலாமா அப்படின்னு நேயர்களுடைய கேள்வி. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு மண் விளக்கில் ஏற்றினாலே போதும், அதற்கான காரணம்? மண்ணுக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் உண்டுங்க, ஓகே, ஈர்ப்பு சக்தி மண்ணுக்கு உண்டு. அது நம்ம வீட்டில் ஒரு பூஜை அறையிலையோ ஒரு 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 முன்னாடி அந்த மண்ணை வந்து வச்சு பண்ணுற போது அந்த ஒளிகள் வந்து நேரடியாக வந்து அந்த மண் விளக்கு மூலிமா நமக்கு கீழே அந்த நம்ம ஃப்ளோரில் இறங்கக்கூடிய சக்தி உண்டு மண் விளக்குக்கு. அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் நமக்கு வசதிக்கு தகுந்தது போல் நம்ம வந்து ஒரு வீட்டில் விளக்கேற்றுறது தங்கத்தில் ஏற்றலாம், எதில் வேலை நம்ம ஏற்றலாம். நம்ம எப்படி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வைரம் போட்டுக்கிறாங்க, தங்கம் போட்டுக்கிறாங்க, வைடோரையும் போட்டுக்கிறாங்கிற மாதிரி அது ஒரு அவங்களுடைய வயதுக்கு சரி வசதிக்கு தகுந்த போல் அவங்களோட லக்ஸுரி வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி. அந்த மண் விளக்குங்கிறது ஒரு மண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த மண் விளக்கில் நம்ம பூஜை பண்ணி அந்த தீபத்தை ஏற்றி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 இந்த மண் விளக்கு ஏற்றுங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்கள். வாழ்க்கைக்கும் சரி, மனதுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி பெரிய ஒரு மாற்றங்களும் ஆரோக்கியம் நிம்மதியும் கிடைக்கும். இந்த மண் விளக்குங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மண் விளக்கில் ஏற்றுங்க. பைரவ பீடத்தில் என்னோடய எஃபியில் லைவ் போயிட்டுருக்கும். பைரவ பீடம் நீங்கள் எஃபியில் சர்ச் பண்ணவே வரும், நீங்களும் பாருங்கள், நீங்களும் பண்ணுங்கள். தொடர்ந்து 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் இதுக்காக நீங்கள் 45 நிமிஷம் தான் அதில் நான் லைவ் வரும். அதுக்கப்புறம் தீவாரத்தின் 5-10 நிமிஷம் போகும். இந்த ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமகங்கிற நாமத்தை 1008 முறை உள்ள ஜபம் பண்ணுற போது, அந்த விளக்கு பார்த்துக்கிட்டே ஜபம் பண்ணுற போது அந்த ஒளியை நீங்கள் உணர முடியும், உங்கள் மனசுக்குள்ளே ஒருநிலைப்படுத்த முடியும். அதை தெரியப்படுத்துங்க, அதை பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். விஜய் சுவாமிஜி, உங்களை எங்கே பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம், ஏதாவது கிழமைகள் நீங்கள் பார்க்க மாட்டேன்னு ஏதாவது இருக்கா, இல்லை எல்லா கிழமைகளும் பார்க்கலாமா, இல்லை இந்தந்த கிழமைகளை இந்தந்த ஊருக்கு நீங்கள் விஜயம் அப்படி ஏதாவது இருக்கா? நான் எங்கேயும் விஜயமெல்லாம் எங்கேயும் போகிறதில்லை. நான் வந்து கடந்த 17 வருடங்களாக பார்த்துட்ருக்கேன். நான் விஜயங்கிறது எங்கேயும் போகிறதில்ல. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமே இப்போ தான் இந்த 1 வருடம் 2 வருடமாக தான் இங்கே சென்னையிலே பார்க்குறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் அதில் போய்கிட்டு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, பைரவருடைய ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ கூடிய விரைவில் அது நடக்கும்னு ஆசைப்படுறேன், நம்புகிறேன். அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே பீடம் எல்லாமே ஈரோடு சென்னையிலையும் ஒரு சில நாள் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இங்கே என்னுடைய அலுவலர்கள் வேலையாக வரக்காக பார்த்துட்ருக்கேன். பைரவ் ஃபவுண்டேஷன் மூலிமா இங்கேயும் ஒரு பெரிய இயக்கம் இயங்கிகிட்ருக்கு, கண்டிப்பாக அது நடக்கும், பார்க்குறேன். ஓகே, எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் ஸ்டுடியோக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆன்மீகம் சம்பந்தம் நிறைய கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. பைரவருடைய ஆசீர்வாதத்தில் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்கும்னு பைரவ் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய அருள் ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நேரம் நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.